வணக்கம், இது உங்கள் தமிழ் ஐடியா. பிச்சை பிச்சைக்காரன் இல்லாத நாடே இல்லை. அதிலையும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பிச்சைக்காரர் கொண்ட நாடுன்னா அது நம்ம இந்தியா தான். ஆனால் நீங்கள் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரரோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் உள்ளது. நம்ம ஊரில் ஏமாளிகளும் இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. வாங்க, இதில் ஒரு வித்தியாசமான பிச்சைக்காரங்களை பார்ப்போம். இப்பெல்லாம் பிச்சைக்காரங்களை பார்த்தீங்கன்னா எப்படி மக்களோட அனுதாபத்தை சம்பாதித்து பிச்சை எடுக்கலாம் என்று தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள். அதனால்தான் இந்த முறையை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றனர். நம்ம மக்களும் குழந்தையோட ஒரு தாய் பரிதாபமாக உள்ளதே என்று நினைத்து காசு கொடுப்பார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சியே உள்ளது. நீங்கள் இந்த பிச்சைக்காரர்கள் எடுத்து வரும் குழந்தையை பார்த்தீங்கன்னா எப்போவுமே தூங்கிட்டே இருக்கும், அளவே அளாது. இந்த கடும் வெயிலில் கூட அந்த குழந்தை எந்திரிச்சு அளவே அளாது, எப்போவுமே தூங்கிட்டே இருக்கும். ஏன், எப்படி என்று ஒருத்தர் வந்து டெல்லியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது டெல்லியில் ஒரு பிளாட்ஃபார்மில் அவர் டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவார். அப்போது ஒரு பெண் பிச்சைக்காரங்க வந்து ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க. டெய்லி அவர் வந்து அதை பார்த்துட்டே போயிட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து பார்த்துருக்காரு, ஏன் இந்த குழந்தை வந்து எப்போவுமே தூங்கிட்டே இருக்குது, இந்த குழந்தை அளவே அளாதா அப்படின்ட்டு அவர் நோட் பண்ணி அந்த பிச்சைக்காரங்களை வந்து ஃபாலோ பண்ணி போய் பார்த்தா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டால் எப்பொழுதுமே அந்த குழந்தைகள் தூக்கத்திலேயே இருக்கும். இதனால் அந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் ஏகப்பட்ட பாதிப்பு உள்ளது. அதே போல் இந்த குழந்தைகள் வந்து இந்த பெண் பிச்சைக்காரங்களோட தானா அப்படின்னு பார்த்தால் அதுவும் இல்லை. மக்களாகிய நாம் உதவி செய்யும் மனப்பாங்கு இருந்தாலும் இவர்களை போன்றவர்களுக்கு வந்து நம் ஆதரவு கொடுக்கக்கூடாது. நாம் முதியோர் இல்லம், ஊனமுற்றோர் இல்லம் அங்கே சென்று முடிந்தவரை நாம் உதவி செய்யலாம். நன்றி, வணக்கம். நாம் தரும் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.